கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டம் மூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு சபாநாயகருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தை ஆட்சேபித்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை ஏப்ரல் மாதம் 19 தொடக்கம் 23 தேதி வரை இடம்பெற்றது. இந்நிலையில் இந்த விசாரணைகள் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பு நேற்று மாலை சபாநாயகருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனை அடுத்து எதிர்வரும் 18 தேதி குறித்த தீர்ப்பு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என சபாநாயகர் அறிவித்துள்ளார். இதேவேளை துறைமுக பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற இருந்த நிலையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்கப்பெறாமையினால் குறித்த விவாதம் பிற்போடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.